ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சித்திரகூட் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்டீஸ்கர் ஸ்டேட்டில் இருக்குது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்தர்ன்ற ஒரு ஊரில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லவ் பஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூகுளில் சொல்லுங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி சொல்லுங்கள். நம்ம இங்கே ஹிந்தியில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். வீரங்கனா ராஜகுமாரி சமேலி தேவி நாகு. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பேர்களில் வந்து நம்ம வந்து ரெண்டு பேர் வச்சுருப்போம், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஆனால் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீரங்கனா ராஜகுமாரி சமேலி தேவி நாகு, 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ 5 பேர் வச்சுருக்காங்க. இவங்க வந்து 1324 அந்த இதில் வந்து இவங்க இது பண்ணியிருக்காங்க, இந்த இடத்த வந்து ஃப்ரீடம் ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்பலாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரகூட்டில் இருக்குது. ஸோ இது வந்து பஸ்தர். இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம் இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது இது. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி வரணுன்றது சொல்கிறேன். சட்டீஸ்கரில் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி சட்டீஸ்கரில் வந்து ஜக்தல்பூர்ன்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஜக்தல்பூர் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து சித்திரகூட்டுக்கு வந்துடலாம். இங்கே பாருங்கள், வேறு லெவலு, சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக நான் ராஜு பாய், நயாகரா ஃபால்ஸ் ஆஃப் இந்தியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம், அப்படியே காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சித்திரகூட் வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சட்டீஸ்கர் ஸ்டேட்டில் இருக்குது, வேறு லெவலு. நயாகரா ஃபால்ஸ் மாதிரியே இருக்குது, அப்படியே செம்மையாக இருக்குது. ஸோ இதில் வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். இது ஃபுல்லாக வந்து கம்பி வச்சுருக்காங்க, எல்லோரும் கீழே போயிட்டு உள்ளுறாங்க. யஹா செல்ஃபி லேனா மனாஹே. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சுரச்சன். ஸோ இங்கே நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த ஒரு ரீசன்னாலே வந்துட்டு இங்கே வந்து இந்த வேலியெல்லாம் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஷார்ப்பாக முள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் இருக்குது. ஸோ போட் எடுத்துகிட்டு இந்த நயாகரா ஃபால்ஸ்க்கு நீங்கள் கிட்ட போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நயாகரா அந்த நம்ம ஊர் நயாகரா ஃபால்ஸ் கிட்ட போனோன்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற போட்டுக்கு வந்து பே பண்ணிட்டு போகலாம். இங்கே ஆல்ரெடி நிறையா இந்திக்கார பையாலாம் வந்து சீக்கிரம் வந்திருக்காங்க, 7 மணிக்கே வந்திருக்காங்க. டைம் இப்போ காலைல 7:00 நாங்கள் வந்துட்டோம், அதனால தான் இங்கே வந்து எந்த கூட்டமே இல்லை. கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் காரு பைக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து வாஷ் பண்ணுவாங்க, குளிப்பாங்க. அவங்களுக்கு லக்கு இருந்தால் நீங்கள் குளிச்சுட்டு இருக்கப்போவே அப்படியே இங்கே பறந்து வந்து இங்கேருந்து மவுண்டன் டியூ ஆடுக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் நீங்கள் மவுண்டன் டியூ ஆடு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உற்சாகமாக இருக்குது, ஏதாவது பண்ணணும் லைஃப்பில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக இங்கே வந்துடுங்க. சித்திரகூட் ஃபால்ஸு, சித்திரகூட் ஃபால்ஸில் அந்த சைடு அப்படியே வந்து பைக் இல்லை கார் எடுத்துகிட்டு வந்து வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். அப்படியே நேராக அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டு நேராக இங்கேருந்து பறக்கலாம். மவுண்டன் டியூ ஆடுக்கு வந்து ஏதாவது கமர்ஷியல் எடுக்கிறேன்னா இங்கே வந்து பண்ணலாம். ஸோ பார்த்துருங்க, செல்ஃபி எடுக்கிற நிறைய பேர் இங்கேருந்து நிறையா குதிச்சிருக்காங்க, அதையும் பாருங்கள். போட்டிங் ஸ்டார்ட் ஆக போது ஸோ நம்ம அந்த இந்திக்கார பையா அந்த ஃபேமிலியோடு அப்படியே போயிட்டு அந்த நயாகரா ஃபால்ஸ் நடுவில் போய் நனைய போகிறோம். அந்த வீடியோ வரணும்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ மட்டும் பார்க்குறாங்க, ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் நான் என்ன கேட்குறேன், காசாக பண்ணுமா? ஒரு லைக்கு தான் கேட்குறேன். ஒரு லைக்கு கேட்குறதுக்கு இப்படி பண்ணுறாங்க. டேய், எதை எதை உலகம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், ஒரு போட்டு கிளம்பியிருக்கு. அந்த போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ தெரிஞ்சுங்களா உங்களுக்கு, 2 ஜூம் அவுட் ஆகுது பாருங்க, 2, 4, 6 பேர் லைஃப் ஜாக்கெட்டோடு போயிருக்காங்க. இவங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க. இங்கே நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. அதே ராஜு பாய் ஆர்டிஸ்ட் பாய் பால்சா சொன்னாங்க, காக்கா எடுத்தாச்சு. ஒரு ஆஃப் ரோடு கஷ்டப்பட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் அங்கேருந்து ஊற்றிச்சின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஃபால்ஸ் ஊற்றுற இடத்துக்கே வந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. எப்படி ரொம்ப பெருமையாக இருக்குது? ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பசங்க இங்கே குளிச்சிட்ருக்காங்க, இங்கே குட்டி பசங்க குளிச்சிட்ருக்காங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் குளிச்சிட்ருக்காங்க. ஸோ லேடிஸ் குளிக்கிறாங்க, அது காட்ட வேணாம். பேட் பாய்ஸ் பார்க்காதீங்க, இப்படி பாருங்கள். ஓகே, ஸோ நீங்கள் இந்த பியூட்டியை பாருங்கள், அந்த பியூட்டி வேணாம் நமக்கு. ஓகே, ஸோ